சில கேள்வியில் எனக்கு புரிய மாட்டேங்குன்னு பார்த்துக்கிடுங்க. அதாவது பெண்டாட்டி மகளையே நினைக்க முடியல, நினச்சா துன்பந்தான் இருக்குது. வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை. என் குடும்பம் இருந்ததை அப்போ எதுவும் முடிஞ்சதாக செஞ்சுருப்பான். சாப்பாடு போட ஏதோ கஷ்டப்பட்டு 1,00,000 கடன் தான் கொடுத்தான். 2,00,000 கடன் தான் கொடுத்தான். அது 2 பைசா வட்டி சோதரி கொடுத்தாரு, அவ்வளோதான். அதோட வீடு கொடுத்தாலும் உன் பங்கில் கழிச்சிட வேண்டாம். எக்ஸ்ட்ரா உடம்பு சரியில்லை, எங்கள் எக்ஸ்ட்ரா செய்ய முடியாது. மாத்திரை சாப்பிடுதே எக்ஸ்ட்ரா செய்ய முடியாது. எல்லாம் 3 பிள்ளைகளும் ஒன்று தான்ட்டா. நான் படிக்க வச்சுருக்கேன், நீ எப்படியோ சீரழிஞ்சு போயிட்டா எல்லாம் ஒன்று தான்ட்டா. சரி, அது இருக்கட்டும். ஏதாவது வேலை பார்க்க முடியாதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? காலையில் 9 மணி வேறு தூங்குறேன். அது ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்றதுனால ட்ராபேக்கு. டாக்டர்கிட்ட ஏதோ மாத்திரையை கொடுத்துட்றாங்க, அதை தூங்க விடாமல் பண்ணிடுது. இந்த ட்ராபேக் இதெல்லாம் வேலை பார்க்க முடியாது. அது மாதிரி பெண்டாட்டி பிள்ளைகள் படுற துன்பம், அந்த தாய்மார்கள் தாய் அம்மா அசிங்கமாக பேசுகிறது, அவங்க படுற கஷ்டம், அதான் பெண்டாட்டி சொல்வா. நீ உயிரோடு இருக்கு, செத்து போயிடலாம். அவனுக்கு மாத்திரை செலவு, சாப்பாடு செலவு, திருமணம் செலவு மிச்சம். நாங்களாக அந்த படத்தை வச்சு நிம்மதியாக இருப்போம். அவரது நியாயம் தானே? உனக்கு செலவு 10 வருஷம் வேலை இல்லாமல் வந்திருக்கேன். தம்பிகளை அப்போ கேட்க, தம்பியை காப்பாற்றுறதா இருந்தால் 500 சம்பளம், வீட்டு வேலையெல்லாம் பார்க்காமல்டா, வீட்டு வேலையெல்லாம் செய்யுதானே, வீட்டுக்கு வண்டி வேலையெல்லாம் செய்யுதானே, 500 சம்பளம் போட்டு கொடுக்கலாம், வேலை என்ன செய்ய முடியுங்கிறான் தம்பி. தம்பி சொல்லுதான், குருடை வேலைக்கு போவான், நொண்டி வேலைக்கு போவான், ஊமை வேலைக்கு போவான், செவிடை வேலைக்கு போவான், குருடை வேலைக்கு போவான், நொண்டி ஊமை எல்லாம் வேலைக்கு போவான். உனக்கு வேலை கொடுக்க மாட்டான், நீ பைத்தியங்க. அவன் அன்றைக்கி வேலை பார்க்காம இருக்கான். அவன் இப்போ என் பிள்ளைய படிக்க வச்சானே, ஏன் வேலைக்கு போக மாட்டேங்க? உனக்கும் ஏன் வேலைக்கு போக மாட்டேங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லை, நம்ம அனாதை. அப்போ எங்கே போய் நான் பப்ளிக்கு தான் கேட்கணும். அவன் அவ்வளோ வாய்ப்பு பற்றி பேசுகிறேன், இன்றைக்கி அவன் வேலை பார்க்கறான். பாபுராஜன் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்களா? ஏன் அப்போ இது பங்கு கொடுப்பான் தானே? நான் இன்றைக்கி வேறு கஷ்டப்படுத்தி தான் இருக்கேன். அந்த 3 வயசுலேயே பெண்டாட்டி பிள்ளை அளவு எனக்கு கஷ்டப்படுத்தி தான் இருக்கேன். ஆட்டிக்கிட்டு வாங்க சொல்லி அதை நீங்கள் யோசிக்க மாட்டேங்க. இந்த வயசுலேயே அடித்து நானே சமைச்சு சாப்பிட்டு வேலையை மதம் வீட்டுக்கு க்ளீன் பண்ணி செய்யத்தால செய்யணும். இந்த உடம்பு சரியில்லாத மாத்திரை சாப்பிடலாம். அதே நேரத்தில் பாபுராஜா வேலைக்கு போகிறாரா? படிக்கிறது ஏமாற்று வேலை. படிக்கிறது என்ன படிக்க போய் ஆதித்தர் படிச்சிருக்கான், கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டாக வந்திருக்கா, அதை வச்சு படிக்க தெரியல. வேற எங்கேயும் படிச்சிட மறுபடியும் படிச்சிருவான். ஏமாத்து வேறு இல்லையா? படிக்க போகிறாரு நம்ம என்ன கழிவு பண்ணுறாரு? தப்ப செல்லம் கொடுக்குறான். எனக்கு இந்த வயசுலேயும் என்ன 4-3 வயசுலேயும் என்னை போட்டு நான் ஐயப்படுத்திட்டு இருக்காங்க. கேள்வி கேட்பாருல்ல, தம்பி அப்படி இருக்க ஏமாத்துறாங்க. இப்போது என்னால் வேலை பார்க்க முடியும், இன்றைக்கி என்னால் வேலை பார்க்க முடியாது இல்லையா? அதான் நான் பிச்சை எடுக்கிறதும் கவுசு போகிறதும் சக்கிட்டே நான் பார்க்குறேன். கவுசு போகிற வேலைக்கு அவன் முன்னும் வரமாட்டான், அதுக்கு போட்டி இருக்காது. அப்படின்னு அந்த வேலையை செய்யணுங்க. அதான் சாக்கடையில் இறங்க முடியாது. பீயாசிக்கன்னு நினைக்காத பாட்டில் உடஞ்சி போட்டிருப்போம், பல்ப் உடஞ்சி போட்டிருப்போம், காலைல பீங்காயம் ஏறோம், நம்ம வாசனை தாங்காமல் செத்து போயிடுவாங்க. கிருமி தாங்காமல் அவனுக்கு அது ஒத்து தூரம் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதுவும் வழி இல்லைங்க. அப்போ ட்ரெயினில் விழுந்தான் திங்கணும். அதே நம்பிக்கை பா தம்பி. என்ன இந்த வயசில் இப்போ மூச்சு எழுதிட்டு தம்பியோட நல்லா வச்சுருக்காங்க. அவன் தமிழ் மேலே கோடிக்கணக்கான பணம் கொடுத்து தன்னம்பிக்கை கொடுத்து அது செய்ய மாட்டேங்க. அவன் தட்டி கேட்க ஆள் இல்லையா? அவனை தாப்புறேன். அவன் கடவுள் தான் தட்டி கேட்கணும். அதான் அப்போ தம்பி பிள்ளைகள்லாம் சீரழியுது. 2 கல்யாணம், 3 கல்யாணம், பொட்டை பிள்ளைகளாம் பிறகு 3 பேத்தி தானே அவனுக்கு. வேறு என்ன கிடைக்கும் அவன் பண்ணுற பாவத்துக்கு? சிசேரியன் வேறு இதை 3-4 வருஷத்துக்கு வேறு பிள்ளையும் பெற முடியாது. வேறு என்ன கிடைக்கும் பண்ணுற பாவத்துக்கு? எதுவும் பண்ண உடஞ்சிச்சிங்கன்னா எல்லாரும் சும்மா உட்காந்து தின்னா எவ்வளோ சம்பாதி? இன்றைக்கி வரை என்ன பண்ண அச்சுதான் எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு போய் உட்காந்துக்க விடுதா? எனக்கு ஆசையாக இருக்கேன் தம்பியோட போல உட்காந்துக்கான விடுதானா? பெண்டாட்டி பிள்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை போட்டு நச்சு எழுதி தானே இருக்கான். இவ்வளோ தான் பச்சை கொடுத்தாச்சே, கவிதை காரம் முடிஞ்சு போச்சேன். இதுக்கு இவன் சோம்பேறியை கொடுத்ததுக்கு 1,000 2,000 உட்காரச்சு 5,000 கொடுக்குறதுக்கா? உள்ளே தெரியும் 4 கோடி இது ட்ரெஸ் வைக்கிறதுக்கா? சும்மா பார்த்து கொடுத்த பிறகுதான் வர 5 தான் போவோம். எதுவும் அங்கே வச்சு இங்கே வச்சு நியாயம் வேலை செஞ்சால் சோதிக்கணும் பார்த்துங்க. அப்படி சொல்லலாம், உங்களுக்கு படிக்க வைக்கலாம், இதை செய்யலாம், பிள்ளைகள் படிக்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். உட்காந்து நிற்க கூட பிறகுதான் எங்கள் இல்லை மக தரம் கேட்கல இந்த மனம் மனம் அப்போ 6 பேர் சொல்லப்படுது, 1 ஆள் சோறு இப்போ முன்மாதிரியாக பேர் தரல. அதுதான் இருக்கட்டும், நான் என்ன நடந்ததுன்னு சொல்ல வந்துடலாம். என் பின்னாடி பிள்ளைகள் நினைச்சாலே வருத்தமாக இருக்குது பார்த்துக்கிறேன். அதை சாவு கரப்பாகுது. வேலைங்க அப்போக்கு தானே இல்லை, எல்லாம் ஏமாற்று வேலை. பக்கத்தில் உள்ளது கலாச்சாரம் ஏமாற்று வேலை. இப்போ எல்லையை தாண்டாதுங்க, சிம்மெண்ட்டை கொண்டு வந்து அவ்வளோதான். ஒரு எல்லையை தாண்டாது, பிரயோஜனம் இல்லாது. நான் தெரிஞ்சால் யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நான் சொன்னேன், முழு வழியும் இல்லைன்னு சொல்லி தான். அப்போ என்னால் சம்பாதிக்க முடியாது புரியுதா? இந்த காலத்து இது பிச்சை எடுக்கணும், இல்லாட்ட தக்களை போடணும், இல்லாட்ட தக்களி இந்த மாதிரி கக்கூசு விடணுங்கிறேன். அந்த காலத்து முடியாது என்ன செஞ்சுருக்க முடியும்? அப்போ அதே பிரச்சனை, தூக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, டவுசினஸ்ஸு, செடேட்டிவ், அது எஃபெக்ட்டு. வேலைக்கு போக முடியாது மாத்திரை சாப்பிட்டா. அதனால தான் இந்துவோட எடிட்டர் என் ரவி என்ன மாதிரி இருக்கலாம்னு உங்கள் பேர் தான் சார். ஒரு மேடை போட்டு மனுஷன் பி எத்திக்க சொல்லத்திக்கணும், 1,00,000 கொடுக்க போகுதுன்னு. அப்போ 1,00,000 பெருசு, அடுத்த சொல்லலாம் 1,00,000 கொடுத்தாரு. அப்போ அப்படி தான் எழுதுறாங்க. எங்கள் அப்படி கடை பையனுக்கு இருக்குங்க. என் பொட்டு பிள்ளைய பிள்ளைகளே குடும்பத்தை இப்படி சீரழிச்சாருன்னா உதவி செய்யும், தனியாக உதவி செய்ய முடியாதுங்க. என்னதான் இருந்தாலும் என்னால் தனியாக செய்ய முடியாது. உனக்கு 3 பிள்ளைகளும் ஒன்று தாங்க. இன்றைக்கி சோம்பேறி கொடுத்த வச்சு சோறு போட்டுட்டு இருக்கான்.
எல்லாம் எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், மூணு பேருக்கு ஒன்றா 10 கோடி கொடுப்பேங்க. அன்றைக்கி அது திரும்ப அனுபவிச்சதா, என் பிள்ளைக்கு செஞ்சானா, இந்துவும் சிந்துவும் அனுபவிச்சாங்களா, என் பிள்ளை அனுபவிச்சதா, இப்போ அவங்க பிடிக்கி கொடுத்துருக்கணும்னா எனக்கு மூணு பேருக்கு ஒன்று போதும் செஞ்சுருக்கணும்ல. அவன் எவ்வளோ ரூபாய் துணி எடுத்து கொடுத்தா இந்துவுக்கு, சிந்துக்கு எவ்வளோ ரூபாய் துணி எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு என் பிள்ளைக்கு எனக்கு வந்ததா, எப்போ பழைய துணி தானே வந்தது. இன்றைக்கி எல்லோரும் ஒன்று போகிறேன் என் சம்பாதி தோச்சி பேசுகிறேன் என்ன, அப்படி நியாயம் இல்லையே, என்ன நியாயம்? இன்றைக்கி ஒன்று போகிறேன் மூணு பேர்த்தியோட கொண்டு போகிறேன், எல்லாம் ஒன்று போகிறதுக்கு ஒன்று போ, அன்றைக்கி ஏன் ஒன்று போகிறேன் வர்றேன், அன்னைக்கே சொல்லல, பல அடிக்கடி நாகரத்துக்கு அன்னைக்கு சொல்ல வேண்டியதாரு, நீங்கள் அரஞ்சப்பன் கொட்டுங்கன்னு ஐயே சொல்ல மாட்டேங்கிறேன். அப்போ என்ன கடவுள் தான் கேட்க, கடவுள் இருக்கிறாள்னு தெரிய மாட்டேங்கி, அதனால தான் மூணு பொட்ட பிள்ளையாக வருது, ரெண்டு கல்யாணம் சிந்தேகின்னு எல்லாம் வருது. வேறு எப்படி வரும் பண்ண பாவத்துக்கு? பாவப்பட்ட காசு உரிமைப்பட்ட தான் திங்க முடியும், பாவப்பட்ட காசு அவ்வளோ பாவ காசு உரிமைப்பட்ட தான் திங்க முடியும். உரிமையில போல இந்த மாதிரி மூணு பொட்ட பிள்ளை ரெண்டு கல்யாணம் சிந்தேகின் எல்லாம் வரதான் செய்யும். வேறு எப்படி வரும் உழைஞ்சிருந்தீங்கன்னா பாவப்பட்ட காசு பிடிங்க தந்தீங்கன்னா சீரழியதை அது பாவப்பட்ட காசு வழங்க மாட்டேங்கி. அதே என்ன வீட்டு பிஏ திங்கிறேன் ஐயா, மருத்துவம் பிஏ திங்கிறேன் என்ன மேடம் போட்டு, அதை பையன் அப்படி பேசுகிறாங்க, செகண்ட் ஹேண்டு கொண்டு போனதுனாங்க, அதனால் கோவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, அரிசர் 1 லட்சம் கொடுத்தார், அவர் கால் தொட்டு போனாங்க. அப்புறம் நான் வழியில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன், இப்படி கௌரவமாக இப்படி குடும்ப ஆக கேவலமாக பற்றி தாயை பேசுகிறார், வழியில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். பிரிகேட் சார் 20 லட்சம் நேரில் 2 கோடி இருக்கும் கொடுத்து, அதையும் அப்படி தாபம் தான் திங்கிறான். ஈசாக்கு 2 லட்சம் ராஜா காஞ்சி வச்சு பின்னாடி 3 லட்சம் தான் கிடைக்குது. அதுலேயும் அப்பா அப்பனு தம்பி ஆகித்தரம் பண்ணி சார் 2 லட்சம் தம்பி திருட்டாங்க, 3 லட்சம் பின்னாடி 5 லட்சம் ராஜா காந்து கொடுக்கலாம், 2 லட்சம் வந்து 10 லட்சம் வந்து 2.5 லட்சம் மாடுக்கு 5 லட்சம் போச்சு. இந்த மாதிரி திருட்டு வேலைகள் அது கெட்ட குழந்தைகள் தான், அதுக்கு தான் கெட்ட புத்தி தான் கெட்ட தரேன், கெட்ட தரமாக வாழ்க்கை நடக்குது, நல்ல புத்தியோட இருந்தால் நல்லதான் நடக்குவேன். அயோக்கியதான் திருட்டு முடி காக்கா முடி அது திட்டம் முடிஞ்சாலும் முடிக்கிறது, அதனால தான் ஆட்டம் சீரே அடிக்கலாம். நல்ல புத்தியோட வச்சுருந்தா நல்லபடியாக வச்சுருப்பானே, அது இல்லை. அதனால் பிரிசா உதவி பண்ணார், அரிசல உதவி பண்ணார், அதையும் இன்றைக்கி வேறு கண்டாக காட்டுறேன். அது ஒரு அளவு 1000 ரூபா தான் கொடுத்தான், தம்பி எல்லாம் வசதியாக இருக்கப்போ 1000 ரூபா கொடுத்து சீரே அடிச்சு போட்டான். இன்றைக்கி வேறு இன்றைக்கி பணம் இன்றைய வாழ்க்கை எங்கே இருக்குது, அடிக்க பிடிக்க சரியாக இருக்குது, வயது காலம் முடிஞ்சு போச்சு, 1000 இருக்கிற 1008 ஆசைகள் எங்கே முடியுது, ஒன்றும் முடியல, எல்லாம் ஏமாத்து வேறு. அப்போ அதான் பிச்சை எடுத்தேன் நான், வேறு வழியில் இப்போ கபூதுன்னு பிச்சை எடுத்தேன், அதான் தாக்கம் அப்படியே வச்சுருந்தான், இப்படி தாய் இப்படி பேசினானே சரியில்லாமல் பேசினானே, அதான் பிச்சை எடுத்தேன் நான். பிரிக்கெட் சார் உதவி பண்ணார், இவங்க உதவி பண்ணார், அப்போ 1000 உதவி பண்ணாங்க, அதே புலப்பாக இருந்தது, அப்போ அவங்க கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ பிச்சை எடுக்காமல் என்ன பண்ணுறது, பின்னாடி பிள்ளையை காப்பாற்றுறீங்க. எப்படி பிச்சை எடுப்பேன்னா, நான் அறிவாளி சார், எம்ஐடி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி சைக்கியாட்ரி பேஷண்ட் ஆகிட்டேன், அன்ஃபிட் ஃபார் ஒர்க்குன்னு புண்ணியம் சுவர் ரெண்டு மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்காங்க, அதான் அட்டாச் பண்ணுறேன். அன்ஃபிட் ஃபார் ஒர்க்கு என்னால் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி சைக்கியாட்ரி பேஷண்ட் ஆகிட்டேன், எம்ஐடி படிச்சிருக்கேன், அப்துல் கலாம் லெட்டரையும் அட்டாச் பண்ணி எதுவும் அட்டாச் பண்ணி என்னால் வேலை பார்க்க முடியாது, டாக்டர் சர்டிஃபிகேட் குடும்பத்தை காப்பாற்ற உதவி பண்ணுங்க, பிரிக்கெட் சார் நல்ல மனுஷன் உதவி பண்ணேன், அதையும் அப்போ முடிக்க முடியாது தீர எடுத்துருக்கேன். அவருக்கு அட்டிஸ் இன்னைக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான். அப்புறம் நிறைய பேர் உதவுனாங்க, சிவனாளர் கூட உதவுனா சொன்னாங்க, எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சீரழிவு இன்றைக்கி வேறு காற்ற கண்டா காட்டில் தம்பிகள் தம்பி மாவட்டம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேறு 1000 ஆசைகள் இந்த குற்றாலம் 25 வருஷம் யாராவது கேட்குறாங்களா அப்படியாங்க, தான் பின்னாடி கல்லா கேட்குறாங்க, எதாவது தீர்த்து ஒத்தரும் காவலில் பிரயோஜனம் பண்ணுற பின்னாடி பிள்ளைங்க வரிக்குது, எங்கேயாவது நல்லா இருந்துட்டு போட்டு வாழ்ந்து வாழ்ந்த காலத்தப்புறம் சீரழிவு தானே கோயம்புத்தூரில், தாய் தாம்பா தம்பி கூட வாழ்ந்தப்புறம் நாய் நாய் படாத பாடலப்பட்டேன்,